ஹை கைஸ் எப்படி நம்ம ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறது அதே மாதிரி எப்படி அன்பேன் பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஓகே கைஸ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் MTT V1. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன்னா என்னென்னு ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பட் தெரியாதவங்களுக்கு வீடியோ பார்ப்பீங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி காமிச்சுன்னா அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி காமிக்கும் டைமர் ஓடும், ஓகேவா? அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இப்படி காமிச்சுன்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? அடுத்து நம்ம பேக் வந்துடலாம். இப்போது MTT V1 அப்படின்னு சொல்கிற அந்த அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு மீடியா ஃபயர் லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ண அப்படின்னு தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா MTT V1 அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனோட நேம் போட்டிருக்கோம். இங்கே ஜோக்கர் ஃபோட்டோ ஒன்று இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட லோகோ வரும். அந்த சேனலோட லோகோ நீங்கள் கிளிக் பண்ணால் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணலன்னா யூடியூப்பில் வர லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அதுலேயும் அவைலபிளாக இருக்கும். அப்படியே நம்ம பேக் வந்துடலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்துனா பேன் நம்பர் அன்பேன் அன்பேன் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டாக மூணு இருக்கிறத தான் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம். கீழே நாலாவதாக இருக்கிறது வந்து சேனலோட லிங்க், கடைசியாக வந்து அபவுட், நம்ம சேனலை பற்றின விஷயம், சில விஷயம், ஓகேவா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி பேன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த பேன் நம்பருன்ற ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணால், ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக இருக்குது புரியல அப்படின்னு, மேலே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, கீழே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு பாக்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அது ரெண்டு பாக்ஸுக்கு கீழே உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து காப்பி டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி சின்னதாக டைப்பிங் போட்டிருக்கோம். அந்த காப்பி டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்குது காப்பி ஆகிடுச்சு, கீழே இருக்கிறது நம்ம கிளிக் பண்ணலாம், அதுவும் காப்பி ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துக்கு இருக்க சென்ட் ஜிமெயில் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மெயில் ஐடிக்கு போயிடும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டில் நீங்கள் எதை குட்டியாக காப்பி பண்ணிங்களோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஆக்டிவ்மே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது, அதான் குட்டியானது. அடுத்து நம்ம பெருசாக இருக்கிறது கைண்ட்லி ரெக்வஸ்டட் மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு டைப்பிங் ஒன்று இருக்குது. இந்த மெசேஜ் நம்ம எதுக்காகனா, இன்கேஸ் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, சிம் கார்டு மிஸ் ஆகிடுச்சு, இல்லை உங்களோட சிம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, இல்லை உங்கள் சிம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட்டில் ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சர்வீஸுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜை பண்ணலாம். என்னோடய நம்பரை நீங்கள் பேன் பண்ணிவிடுங்க, ஏன்டா என்னோடய சிம் கார்டு மிஸ் ஆகிடுச்சு, அந்த நம்பர் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணலை, அந்த நம்பரை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட நம்பரை பேன் பண்ண சொல்லலாம், ஓகேவா? பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காப்பி டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக பாருங்கள், உங்களுக்கு யுவர் நம்பர் இருந்துச்சுன்னா நான் அப்படியே அழிச்சிட்டேன், +91 கண்ட்ரி கூட +91 ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? இந்தியா இருந்துச்சுன்னா +91, ஸ்ரீலங்கா இருந்துச்சுன்னா +94, மலேசியா இருந்துச்சுன்னா +60, அவங்க கண்ட்ரி கூட போட்டு மொத்த மொபைல் நம்பரையும் நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு மேலே இருக்க சென்ட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள், அப்படியே நம்ம கிளிக் பண்ணி டோட்டலாக காப்பி பண்ணிப்போம். ஏன்னா மறுபடியும் நம்ம நம்பரை போட முடியாது, ஓகேவா? இந்த மெயிலில் நீங்கள் கண்டினியூஸாக சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அது எவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக பண்ணுங்கள், அடுத்தது உங்களுக்கு பண்ணலைன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லபடியாக வரும், ஓகேவா? மேலே இருக்க சென்ட் பட்டனை கொடுக்கலாம். கொடுத்துட்டா உங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் நம்ம சென்ட் மெயிலில் கொடுக்கலாம். அதே கான்செப்டில் நம்ம மறுபடியும் பண்ணுவோம், ஓகேவா? காப்பி பண்ணதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காப்பி பண்ணல போல இருக்குது, எனக்கு காப்பி ஆகலை, பரவாயில்ல. நீங்கள் காப்பி பண்ணது அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்பரில் வரும், அப்படியே சென்ட் பட்டன் கொடுங்க, சென்ட் ஆகிடும். இதுதான் விஷயம். கீழே வீடியோ டியூட்டோரியல் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணால் நம்மளோட யூடியூப் சேனல் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் அந்த சேனலில் போய்ட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள், Unbanned 1, Unbanned 2, இதுதான் முக்கியம். இதுக்காக தான் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணோம். நிறைய பேர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டாக இருக்க அன்பேன் இதை கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி பெரிய பாக்ஸ் ஒன்று, மேலே கீழே இருக்க ஒரு குட்டி பாக்ஸ், சரிங்களா? இதேமாரி இங்கே காப்பி டெக்ஸ்ட்ன்றத காப்பி பண்ணிக்கலாம், கீழே இருக்க காப்பி டெக்ஸ்ட்ன்றதை காப்பி பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிட்டு கீழே இருக்க சேம் ஜிமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறதுல குட்டிக்கோன்னு எது நீங்கள் குட்டியாக காப்பி பண்ணிங்க அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு மை வாட்ஸ்அப் நம்பர் பேண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன், ஓகேவா? அடுத்தது நம்ம பெரிய டெக்ஸ்ட், சரிங்களா? கைண்ட்லி ரெக்வஸ்டட் மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹஸ் பீன் பேண்ட் ஃப்ரம் யூசிங் வாட்ஸ்அப் பை மிஸ்டேக், ப்ளீஸ் அன்பேன் பை வாட்ஸ்அப் நம்பர் இமீடியட்லி பிகாஸ் ஐம் ஸ்டடிங் ஆன்லைன் கிளாஸ் இன் வாட்ஸ்அப். இப்படிலாம் சொல்லிட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஓகேவா? ஓகேவா, புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், பிரச்சனை இல்லை, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்படி புரியாதவங்களுக்கு ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பேன் ஆகிடுச்சு, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், அதாவது நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கிளாஸில், அதனால் எனக்கு இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், அதனால் எனக்கு இந்த நம்பரை கொடுங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டில் நான் டைப்பிங் பண்ணியிருக்கேன். எதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, என்ன போட்டிருக்கேனே தெரியாமல் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் தான்.
அதேமாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. +9 1 போட்டு உங்கள் இந்தியா வரைஞ்சினா உங்களோட நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு டோட்டலாக இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு மேலே சென்ட் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான் இது போகும். காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு சென்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே இருக்க சென்ட் ஜிமெயில். நீங்கள் வாட்ஸ்அப்பை கொண்டு குள்ளே போனீங்கன்னா எதுக்குள்ளேயோ போயிட்டு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் முடிச்சிக்கலாம் ஓகேவா. ஓகே கைஸ், மறுபடியும் கைண்ட்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். என்னோட மொபைல் நம்பர் வந்துருச்சு. சப்ஜெக்ட்டில் அதேமாதிரி குட்டி கோன் என்ன இருக்குது மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் பேண்ட் அதேமாதிரி நம்ம மறுபடியும் சென்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் அடுத்த நாள் இன்கேஸ் ஒர்க் ஆகலைனா உங்கள் நம்பர் அப்படியும் கொடுக்கலனா கண்டிப்பாக மெயிலேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக மெயில் சென்ட் பண்ணும்போது ஓகேவா. அடுத்த நம்ம பேக் வந்துடலாம். அடுத்து நம்ம அன்பேண்ட் நம்பர் 2 அந்த இது நீங்கள் பேன் பண்ணுறதை நீங்கள் சென்ட் பண்ணி செட் ஆகலைனா அடுத்து நம்ம இது பண்ணலாம். இல்லைனா அது 1 நிமிஷம் இது 1 நிமிஷம் பண்ணுங்கள் ஓகேவா. அதே கான்செப்ட் தான், மேலே இருக்க பெரிய பாக்ஸ், கீழே ஒரு குட்டி பாக்ஸ். நம்ம கீழே இருக்கிற அதுக்கு அந்த 2 பாக்ஸும் கீழே இருக்க காப்பி பேஜை கொடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஜிமெயில் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க சப்ஜெக்ட்டில் அதேமாரி குட்டி கோன் இருக்கிறத டைப் பண்ணியாச்சு. அடுத்தது இருக்குது இதில் அடுத்த இதை நம்ம டைப் பண்ணியாச்சு ஓகேவா. அதேமாரி மொபைல் நம்பர் கடைசியாக நீங்கள் போட்டு மேலே இருக்க சென்ட் பட்டனை கொடுங்க. இதில் நம்ம என்ன விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாட்ஸ்அப்பில், அதனால் நீங்கள் என்னோடய நம்பரை கொடுக்கணும், என் நம்பரை பேன் பண்ணிட்டீங்க, எதனால் தெரியல, நான் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஓகேவா. மேலே இருக்க சென்ட் பட்டனை கொடுக்கலாம் ஓகேவா. அதே கான்செப்டில் இதையும் பண்ணணும் ஓகேவா. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா MTT சேனல் லிங்க். நம்ம சேனல் லிங்க்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக சேனல் லிங்க் உள்ள வந்துடும். கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துக்கிட்ட பெல் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆளு ஃபஸ்ட்டாக இருக்க ஆளுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பட் இந்த ஆளுன்றதை எனேபிள் பண்ணலை. ஆளுன்றதை எனேபிள் பண்ண மட்டும்தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலில், சரிங்களா. உங்கள் மொபைலில் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கும். இல்லைடா இல்லைடா டேய் இருடா.